Hi friends, இந்த graph paperல நிறைய நாங்க செஞ்சிருக்கோம். அது பேலன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டறல மீதி இருக்கு. அத வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு graph செய்யலாம். நான் fish bowl வச்சிருக்க குட்டி bowl அத வந்துட்டு நம்ம decorate பண்ணலாம். நம்ம கட் பண்ணது வந்து வேஸ்டா வச்சிருக்கிறதெல்லாம் triangle shapeல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி fevicol வச்சி அந்த bowlல வந்து நம்ம first gum பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எடுத்து ஒட்டியிருக்கேன். இதெல்லாமே வேஸ்ட் ஆனது தான். அது அது ஒட்டிட்டு நம்ம எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதை பார்க்கலாம். ஆனால் இதில் ஃபிஷ் போடுறது இல்லை, நான் வேறு ஒன்று போட போகிறேன், அதை நீங்களும் பாருங்கள். இதே போல் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற எல்லா கலரும் கட் பண்ணி பவுல் ஃபுல்லு ஒட்டிக்கலாம். ஒட்டின பின்னாடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒட்டிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் அந்த எட்ஜில் வந்துட்டு இந்தமாரி ஒரு யூ ஷேப்பில் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இதுவும் வேஸ்ட் இதில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். யூ ஷேப்பில் கட் பண்ணி அதே போல் ஃபெவிக்கால் வந்து போட்டுட்டு அந்த மேலே அந்த ரிங் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ரிங் ஒட்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்படி தான் ஒட்டிக்கணும். நல்லா இது ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் 1 or 2 hours காஞ்சிரும் ஃபேன் வச்சோம்னா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பவுல் ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ் பவுல் மாதிரியே தெரியல, சூப்பராக இருக்குது பாருங்கள். வேஸ்ட் கிராஃப்டில் இப்படி ஒரு பவுல் ஃபுல் டெக்கரேட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலான்னா, வாட்டர் ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை போடலாமா இல்லை என்ன போடலான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் வந்துட்டு அதில் வாட்டர் ஊற்றி ஒன்று வைக்க போகிறேன். அதில் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. மணி பிளான்ட் வைக்கிறேன். மணி பிளான்ட் வச்சுட்டு மணி பிளான்ட் அங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கு நாம் கொண்ட ஊசி இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம அதில் சொருகி போட்டுக்கலாம். அப்போ செடி வந்து அங்கேயும் நகராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பவுலு ஃபிஷ் பவுலுக்கு இப்போ வந்து நான் மணி பிளான்ட் பவுலில் பவுல் பண்ணிட்டோம். வேஸ்ட் பேப்பர் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இப்போ சிஸ்டம் டேபிள் வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.